அனைவருக்கும் வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதியில் மாற்றம் செய்யப்படுமா? இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம், மறக்க மஸ்கிப்படாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வெப்பசலனம் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஜூன் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதன் காரணமாக தற்போது மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றம் செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே அல்லாமல் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாமல் இருப்பதன் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்காங்க. குறிப்பாக 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதியும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாயம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே போன்று அதற்கு முன்னதாக பள்ளிகள் திறக்கப்படும் தேதிக்கு முன்பதாக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். சொந்த ஊர் சென்ற மாணவர்கள் ஊர் திரும்ப வசதியாக 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதில் சென்னைக்கு 650 பேருந்துகளும், கோவைக்கு மற்றும் மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம், பெங்களூரு நகரங்களுக்கு 850 பேருந்துகளும் இன்று முதல் இயக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான அறிவிப்பு பள்ளிக் கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட மாட்டாது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆன அன்றைய நாட்கள் கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், கோவில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கட்டாயம் மூடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஒடிசாவில் ரயில் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இறந்தவர்களின் பிணத்தை பள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பள்ளிகள் மீண்டும் இடிக்கப்பட்டு புதிதாக பள்ளிகள் கட்டடங்கள் கட்டப்படும் என தற்போது ஒடிசா மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.